அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் சென்ட் ஜான்ஸ் பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் குழந்தைகள் எல்லாருக்குமே கதை ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு சின்ன கதை சொல்லலாம் என்று வந்திருக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குரல் சொல்லி அந்த குரலின் விளக்கம் அதை தொடர்ந்த கதையோடு இந்த பகுதியை நிறைவு செய்யலாம் என நினைக்கிறேன் முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் இந்த குரலின் பொருள் என்னன்னா முயற்சி எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில் வெற்றிகளை நமக்கு தேடித்தரும் அதே நேரம் முயற்சி இல்லாத எந்த ஒரு செயலுமே நமக்கு வெற்றியை தேடி தராது ஸோ இன்னைக்கு வந்து உழைப்பின் உயர்வு என்ற கதையின் மூலம் இந்த குரலை விளக்க முயற்சிக்கிறேன் உழைப்பின் உயர்வு அந்த கிராமத்தில் வந்து ஒரு ஏழை விவசாயி இருந்தார் ரொம்ப கடின உழைப்பாளி அவருக்கு வந்து இரண்டு மகன்கள் பெரியவன் வந்து ரொம்ப சோம்பேறி அதே நேரம் இளைய மகன் அவருக்கு கூடவே இருந்து அனைத்து உதவிகளையும் செய்து வந்தான் அவரது மரணப்படுக்கையில் இரண்டு மகன்களையும் அழைத்து ஒரு பெட்டி நிறைய பணமும் இன்னொரு பக்கம் அவரது ஏற்கலப்பை நிலங்கள் மாடுகள் அவற்றையும் கொடுத்தார் கொடுத்துட்டு மகன்களிடம் சொன்னார் உங்களுக்கு எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் உடனே பெரிய மகன் என்ன செய்தான் வேகமாக போய் அந்த பணப்பெட்டியை எடுத்துக்கொண்டான் ஏன்னா ஏற்கனவே அவன் சோம்பேறி உழைப்பின் அருமை தெரியாதவன் ஸோ இளைய மகன் என்ன செய்தான் அந்த ஏற்கலப்பையும் தந்தையின் நிலங்களையும் அந்த மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு அவனது வேலையை பார்க்க சென்றான் ஸோ பெரியவன் அந்த பணத்தை எல்லாம் ஊதாரித்தனமாக செலவழிக்க துவங்கினான் இளையவன் அந்த நிலத்தில் பாடுபட ஆரம்பித்தான் காலங்கள் இப்படியே செல்ல ஒரு காலத்தில் பெரியவனது உழைப் உழைப்பு இல்லாத தன்மையினால் என்ன ஆயிற்று அவனது பெட்டியில் இருந்த பணம் அனைத்தும் கரைந்து அவன் ஒன்றுமில்லாத ஒரு நிலைக்கு வந்தான் அதே நேரம் இளைய மகன் தனது உழைப்பால் உயர்ந்து நல்ல ஒரு நிலைக்கு சென்று அடைந்தான் அவனது உழைப்பு அவனை ஒரு சிறந்த இடத்துக்கு இட்டு சென்றது முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் எனவே மாணவ செல்வங்களாகிய நீங்களும் பாடங்கள் கற்க வேண்டிய இந்த நேரத்தில் சரியான விதத்தில் உங்களது கல்வியை மேம்படுத்திக் கொண்டால் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை அடைய முடியும் நன்றி